ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெர்சி உலகம். இன்னைக்கு மெர்சி உலகத்தில் பொங்கல் ஸ்பெஷல் கிராஃப்ட், பொங்கல் பாட் டெக்கரேஷன், அப்புறம் பாட்டில் ஆர்ட் பண்ண போகிறோம். இதுக்காக நான் இங்கே போட் ஷேப்பில் இருக்கிற ஒரு பாட்டில் எடுத்துருக்கிறேன். நீங்கள் மண்பானையில் இந்த டெக்கரேஷன் டைரெக்டாக பண்ணிக்கலாம். இப்போது இதோட பேஸ் கோட்டிங் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணுறேன். பானையோட கலருக்காக இந்த கோட்டிங் கொடுக்குறேன். நீங்கள் மண்பானை எடுக்கிறீங்கன்னா டைரெக்டாகவே பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கோட்டிங் பண்ணுறதுக்கான தேவையில்லை. இப்போது அதோட ஓரங்களில் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஒயிட் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி தான் இந்த லைன்ஸ் வந்து வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி பெயிண்டிங் வந்து பண்ணிக்கலாம். இப்போது மீடியல் பாயிண்ட் ப்ரஷ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணி கொடுத்துக்கிறேன். இந்த பானை சுற்றிலும் இந்த லைன்ஸை வந்து வரைஞ்சி கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். பானையில் இந்த மாதிரி ஒயிட் கலர் கொடுக்கும்போது கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும். ட்ரையாங்கிள் ஷேப்பில் லைன்ஸ் வந்து வரைஞ்சி முடித்தாச்சு. இதுக்கப்புறம் அந்த கேப் இருக்குல்ல, அந்த இடத்துல இந்த மாதிரி ஒயிட் டாட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது கொஞ்சம் கூட பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அப்புறம் க்ரீன் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து லீஃப் ஷேப் மாதிரி வரைஞ்சிக்க போகிறேன். அதோட கீழே ஃபஸ்ட் அவுட்லைன் வந்து வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளாடி நீங்கள் வந்து கலரிங் பண்ணிக்கலாம். அப்போ ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். இந்த மாதிரி பானையை சுற்றி இந்த மாதிரி லீவ்ஸ் வந்து வரைஞ்சிட்டு பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு ப்ரஷ் யூஸ் பண்ணி வரைய வரல அப்படின்னா பென்சிலோட டிப் யூஸ் பண்ணி அவுட்லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளாடி கலரிங் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் எல்லோ கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பெட்டல்ஸ் மாதிரி வரைஞ்சி அதை வந்து கலரிங் பண்ணிக்கிறேன். அதே அவுட்லைன் வந்து ஃபஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி வந்து பெயிண்டிங் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பெட்டல்ஸ் வரையும்போது எல்லாமே சேம் சைஸில் இருக்கிறதுக்காக கீழே வந்துட்டு அதை பேஸ் பார்க்கலாம் வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து டச் பண்ணி நீங்கள் வரைஞ்சிங்கன்னா எல்லா பெட்டல்ஸுமே சேம் சைஸ் அண்ட் ஷேப்லாம் கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி எல்லா பெட்டல்ஸும் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளாடி வந்து கலரிங் வந்து பண்ணியாச்சு. முடிச்சுட்டு உங்களுக்கு நான் அப்படி வந்துருக்குன்னு காட்டுறேன். இப்போது நம்ம பானை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கு அடுத்து தான் லாஸ்ட்டாக இந்த மாதிரி எண்டில் வந்துட்டு ஒயிட் லைன்ஸ் வந்து வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு நம்ம டாப் பார்ட்டில் கொடுத்த அதே டிசைன்ஸ் தான் கீழே வந்து கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஸ்பேஸில் வந்து ஒயிட் டாட்ஸ் வந்து போட்டு இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான், நம்ம பானையோட பெயிண்டிங் டெக்கரேஷன் வந்து முடிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் பானையோட டாப் பார்ட்டில் கொஞ்சம் காட்டன் எடுத்து பொங்கல் வந்து பொங்கி வழிகிற மாதிரி செட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், நம்ம போட் டெக்கரேஷன் முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் பார்க்க போகிறது பாட்டில் ஆர்ட். அதுக்காக இந்த மாதிரி கிளிட்டரிங் ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பொங்கல் பானை ஒன்று வரைஞ்செடுத்துக்கோங்க. வரைஞ்செடுத்துட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கட் பண்ணி எடுத்த இந்த பானை மேலே மார்க்கர் பென் யூஸ் பண்ணிவிட்டு டிசைன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். மேலே ரெண்டு கோடு, அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு மிடில் பார்ட்டில் டிசைன் வந்து கொடுத்துக்கிறேன். அதே ட்ரையாங்கிள் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இது நம்ம நியூ இயர்க்காக பண்ண பாட்டில் ஆர்ட். இதே பாட்டிலோட பேக் சைடில் தான் இந்த பொங்கல் பாட்டில் ஆர்ட் வந்து பண்ண போகிறேன். அதுக்காக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பானையை எடுத்துகிட்டு ஃபெவிகோல் யூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒட்டிக்கலாம். இதுக்கு அடுத்ததாக பிளாக் கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். அதை வந்து குட்டியாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரோல் பண்ணிங்கன்னா கரும்போட ஷேப் வந்து நமக்கு கிடச்சிடும். ரோல் பண்ணி முடிகிற இடத்துல வந்துட்டு ஃபெவிகோல் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கரும்போட ஸ்டெம் பார்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்க இப்படி தான் இருக்குது. இதோட டாப் பார்ட்டில் வந்து லீவ்ஸ் வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்காக க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். பேப்பரை 2 இன்ச் விட்டு அந்த அளவுக்கு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1:1 இந்த மாதிரி ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ அந்த லீஃபோட எக்ஸாக்ட் டெக்ஸ்சர் வந்து நமக்கு கிடச்சிடும். அதுக்கப்புறம் இந்த லீஃபோட பேஸ் பார்ட்டில் வந்து ஃபெவிகோல் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கரும்போட ஸ்டெம் பார்ட்டை இதில் வந்து ரோல் பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக ஒட்டி வந்துடும். அதுக்கப்புறம் கை வச்சு இந்த மாதிரி லீவ்ஸை வந்து விரித்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம கரும்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கரும்போட ஸ்டெம் பார்ட்டில் அங்கங்கே இந்த மாதிரி ஒயிட் டிசைன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஒயிட் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைன்ஸ் வந்து கேப் விட்டு வரைஞ்சிக்கோங்க. இப்போது நம்ம கரும்பு வந்து
ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கரும்பு ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிவிட்டு பாட்டிலோட ரெண்டு சைட்லேயும் அந்த பானையோட சைட்ஸில் வந்து ஒட்டிக்க போகிறோம். ஃபெவிகால் வந்து பேக் சைடில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் பாட்டிலில் டைரெக்டாக வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. இந்த கரும்பு ஒட்டினப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பாட்டிலோட பேஸ் பார்ட்டில் பானையோட கீழே ஒரு புள்ளிக்கோலம் வந்து வரைஞ்சிக்க போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் வந்து கோலம் வரைஞ்சிக்கலாம். நான் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு கோலம் புள்ளிக்கோலம் வந்து வரைஞ்சிக்கிறேன். அது வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி தான் வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒயிட் கலர் கிளிட்டரிங் தூள் வந்து மேலே தூவி விட்டுக்கிறேன். இந்த பெயிண்ட் நீங்கள் யூஸ் பண்ணாமல் வரைஞ்சிங்கன்னா இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். கிளிட்டரிங் தூள் வச்சு இந்த பாட்டில் ஆர்ட் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கிளிட்டரிங் தூள் வந்து தூவினதுக்கப்புறம் பாட்டிலை திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதம் இருக்கிற தூளை வந்துட்டு ப்ரஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பானையோட டாப் பார்ட்டில் ஃபெவிகால் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பொங்கல் பொங்கி வழிகிற மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரஷ் யூஸ் பண்ணி எல்லா இடத்தையும் ஃபெவிகால் படுற மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. இது மேலே இப்போது கிளிட்டரிங் தூள் வந்து நான் தூவி விட்டுக்க போகிறேன். நம்ம எல்லா இடத்தையும் ஃபெவிகால் வந்து படுற மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டோம்னா தான் நம்ம வரைஞ்ச அந்த எக்ஸாக்ட் ஷேப் வந்து கிடைக்கும். அப்புறம் பாட்டிலோட நெக் பார்ட் கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து எம்டியாக இருந்துச்சு, அந்த இடத்துல இந்த மாதிரி ட்ரையாங்கிள் லைன்ஸ் வரைஞ்சி இந்த டிசைன்ஸ் வந்து கொடுத்துக்க போகிறேன். ஜஸ்ட் வந்து ட்ரையாங்கிள் லைன் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி தான் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸில் வந்து டாட்ஸ் வந்து போட்டுக்கிறேன். இந்த டிசைன்ஸ் எல்லாமே உங்கள் விருப்பப்படி நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் அக்ரிலிக் பெயிண்ட் இல்லை அப்படின்றவங்களுக்காக தான் இந்த கிளிட்டரிங் தூள் வச்சு இந்த பாட்டில் ஆர்ட் நான் பண்ணுறேன். நீங்கள் பெயிண்ட் யூஸ் பண்ணி இந்த பாட்டில் ஆர்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது எல்லோ கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி இந்த நீடில் பாயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் வந்து ஹாப்பி பொங்கல் அப்படின்னு எழுத போகிறேன். நீங்கள் ஃபெவிகால் வச்சு எழுதிட்டு அதுக்கப்புறம் கிளிட்டரிங் தூள் வந்து இது மேலே தூவி விட்டுக்கலாம். எனக்கு டைம் கம்மியாக இருந்ததுனால நான் பெயிண்ட் யூஸ் பண்ணி இதை வந்து எழுதிக்கிறேன். அப்புறம் நியூ இயர் ஸ்பெஷல் பாட்டில் ஆர்ட்ல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இந்த ஜீரோ சென்டரில் கட் பண்ணிவிட்டு போட்டால் நல்லாயிருக்கும்னு சஜஷன் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து கட் பண்ணிவிட்டு மாடிஃபை பண்ணி இந்த வீடியோவில் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் அதை கட் பண்ணிவிட்டு ஒட்டிட்டு இதை காட்டுறேன். இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட க்யூட்டாக இருக்குது. அப்படி நம்ம பொங்கல் ஸ்பெஷல் கிராஃப்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. பாட்டில் ஆர்ட் அப்புறம் நம்ம பொங்கல் போட் டெக்கரேஷன் வந்து முடிஞ்சிடுச்சு. ரொம்ப அழகாக வந்துச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் போன வீடியோவில் பார்த்தா நம்ம மாட்டு வண்டி, அதையும் இதில் வந்து நான் டெக்கரேஷனுக்காக வச்சுருக்கேன். இந்த பாட்டில் ஆர்ட் வந்துட்டு எல்இடி லைட் உள்ள இன்சர்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். அந்த பானை அப்புறம் பொங்கல் பொங்கி வழிகிறது அது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அந்த 2021 ஜீரோ கட் பண்ணிவிட்டோம் லைட் இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதுவும் பார்க்க ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். மேலும் ஈஸியான கிராஃப்ட் வீடியோஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்ஸுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மெர்சி உலகம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள்.